முரண்பாடுதான் முரண்பாடு ஒத்துக்கிறாங்க முரண்பாடு இருந்தால் இறைவேதம் இல்லைன்னு சொல்லுது அந்த எங்கள் சொல்லுது ஒருத்தர் சொன்னாங்க மனிதனுக்கு நல்வழி காட்டுவதாக இறைவேதம் இருக்க வேண்டும் அப்படி இறைவேதம் நல்வழி காட்டுவது என்று சொல்லி நீங்கள் ஏதாவது வாதம் எடுத்து வச்சான்னு கேட்டால் அது பெரிய தப்பா அது வேற தலைப்பு அது எப்படி வேற தலைப்பாகும் இறைவேதம் என்பது மனிதனுக்கு நல்வழிப்படுத்துவதாக இருக்க வேண்டும் என்பது எங்களோட வாதம் அப்படி இல்லை என்றால் அது இறைவேதம் இல்லை அதுதான் அவர் சொன்னார் அதுக்கு வந்து எப்படி சப்ப கேட்டு கட்டுறாங்க பாருங்க அப்போது இஷ்டத்துக்கு விபச்சாரம் செய்யலாம் விஷத்துக்கு தண்ணி இது தண்ணி அடிக்கலாம் திருடலாம் என்ன செய்தாலும் இந்த அல்லாவுக்கு இணை வைக்கலைன்னா அவன் நரகம் போக மாட்டார் என்று ஆதாரத்தை எடுத்து வச்சோம் அப்படிப்பட்ட ஒரு அதிசயம் கிடையாதுன்னு சொன்னாங்க சவால் விட்டாங்க அதெல்லாம் நீங்க பார்க்க போறீங்க அதனால இது என்ன முடிவுக்கு வந்திருக்குது இது இறைவனிடத்திலிருந்து வந்த வேதம் இல்லை மனுஷனை வழிகெடுக்கிறது மனுஷனை நரகத்துக்கே கொண்டு போகும் என்று சொல்கிறது வஞ்சிப்பேன் ஏமாத்துவேன் சதி செய்வேன் விரைவாக சதி செய்வேன் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் சொல்லிட்டு அவர் வந்தது இறைவேதம் என்று யாராவது சொல்லுமானால் அதோட மோசமான அதோட தரக்குறைவான வேற ஒரு காரியம் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் ஒரு வஞ்சகம் கொடுக்கிறது ஒரு ஏமாத்துக்காரங்க கொடுக்கிறது ஒரு சூட்சிகாரம் கொடுக்கிறது இறைவேதம் சொல்றோமே அதை நம்பிட்டு உறுதி இல்லாம அதே நாடிக்கிட்டு நடக்கிறோமே அதனால தான் இது இறைவேதம் இல்லை என்று நாங்கள் சொல்கிறோம் ஐபிசி தரப்பில வந்து நாங்கள் எடுத்து வைச்ச எந்த கேள்விக்கும் சரியான பதில் சொல்லவில்லை அவங்க சொன்னது உண்மைதான் என்ன பதில் சொல்றாங்க இது எங்களுடைய நிலைப்பாடு இது எங்களுடைய நிலைப்பாடு இது குரான் வசனம் வைத்தோ அத்திசு வைத்தோ இதுதான் சரின்னு அவங்க நிரூபிக்கல இது எங்களுடைய நிலைப்பாடு இதுதான் இதனோட கருத்து நாங்கள் இப்படி தான் எடுத்துக்குவோம் அப்படி சொன்னாங்க தவிர எந்த ஆதாரத்தையும் முன்வைக்கவில்லை என்று நான் எங்களை பதிவு செய்து கொள்கிறோம் இந்த காரணங்களை கொண்டு இந்த குரான் என்பது இறைவேதம் இல்லை மனுஷன நரகத்துக்கே கொண்டு போகும் என்று உறுதியான முடிவில் இருக்கிற ஒருவர் இறைவனாக இருக்க முடியாது அவன் சாத்தானாக தான் இருக்க முடியும் சாத்தானிடத்திலிருந்து வந்தது எந்த காரணத்தினாலும் ஆக இருக்க ஆக முடியாது என்று சொல்லி நான் முடிக்கிறேன் திருவந்தபுரம் அன்பான சோர்களே முடிக்கிற நேரத்தில் நாங்கள் வச்சுதான் அநேக பிரதர் பிரதமர் ஒத்துக்கொண்டாங்க என்று சொன்னால் முரண்பாடுகள் உண்டு இது உண்மையிலே முரண்பாடு தாங்க ஏதோ பெரிய ஏதோ நல்ல கருத்து சொல்ற போறது மாதிரி என்ன ஒத்துக்கிட்டாரு முரண்பாடு எல்லாம் இருக்க இருக்குதான் செய்யுது அப்படின்னு தனக்குத்தானே தான் யானை தான் தலையில் மண்ணிலி போட்டது மாதிரி அல்டாபியா அவர்கள் முரண்பாடு இருக்கு என்று ஒத்துக்கொண்டு இது இறைவேதம் இல்லை என்பதை மிக தெளிவாக ப்ரூவ் செஞ்சுட்டு இதில் என்ன முடிவுகளை சொல்றாரு நாங்கள் பதில் சொல்லிட்டோம்